Hello guys, hello, hello. Happy early morning. Actually, it's 4:20. அப்போ நம்ம காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஒரு வ்ளாக் பண்ணலான்னு வெறும் நேற்று நைட்டே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ நம்ம இன்றைக்கி வெளியே போக போகிறோம். ஸோ போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடலாம். அம்மா தண்ணி வச்சுருக்காங்க, இப்போ சீக்கிரமாக அம்மா குளிச்சிட்டாங்க, இன்னும் நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா நவ்யா எழுந்திரிச்சு குளிக்கணும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நம்ம வெளியே போகிறோம். எங்கே எப்படி எல்லாம் நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ எஸ், எல்லாருமே குளிச்சு ரெடி ஆகிட்டோம். டைம் வந்து இப்போது 6:10 இருக்குது. இப்போது பேக்ஸ் எல்லாமே நம்ம காருக்குள்ளே ஏற்றிட்டு இருக்கோம். ஓகே காய்ஸ், டைம் வந்து இப்போது 7:15. எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பொள்ளாச்சி வந்த உடனேயும் சரி காப்பி குடிக்கலான்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா வேண்டாம், லேட் ஆகும் அங்கே போகிறதுக்கு, நம்ம சாப்பிட்டுட்டே போயிடலான்னு சொல்லி இங்கே வர வழியில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருக்கோம். ஸோ சாப்பிட போகிறோம். அச்சா ஒரு ஹாய் போகிறேன். அச்சா நவ்யா ஒரு ஹாய் போகிறேன். எல்லாம் தூங்கு மூஞ்சி நவ்யா ராவலத்தில் குறை குட்டி அடித்து கேட்டிருந்த போது மேக்கப் பொங்கல் அம்மா பொங்கல் எனக்கு இட்லி இட்லி சூப்பர். இட்லி கூட நல்ல ஒரு வடை. எனக்கு ரெண்டு வடை கண்டோ. எனக்கான லாட்டரி அடிச்சிருக்கிறது அல்ல, எல்லாருக்கும் ஒரு வடை, எனக்கு ரெண்டு வடை. அப்பாவும் அம்மாவும் அல்ல, அப்பா அல்ல, அப்பாவும் நானும் இட்லி ஆர்டர் பண்ணிட்டு நவ்யாவும் அம்மா பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப கோல்டாக இருக்குது. காலையில் 7:00 பொட்டாச்சி அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ சாப்பிட்டு போகலான்னு சொல்லி நம்ம ஹோட்டலில் ஏறி சாப்பிட்டு போகிறோம். டிஃபன் எல்லாம் முடிச்சு இப்போ டைம் வந்து 8:00. வழி தெட்டி போய் நமக்கு வழி தவறி போயிடுச்சு நமக்கு. அப்பா ரூட் எல்லாம் மறந்து இப்போ அந்த எலெக்ஷன் கமிஷன் அவருங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க கிட்ட எல்லாம் வழி கேட்டுட்டு இப்போ நம்ம வேற ரூட்ல போயிட்டு இருக்கோம். ஏன் அப்பா இப்படி பண்ணிட்டீங்க? அதனால இப்போ அப்பானால அரை மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. Thank you.
அச்சா, அப்போ நீங்கள் டிஷர்ட்டும் ட்ரௌசரும் மாற்ற போகிறீங்களா? ம், ஓகே, வேகமாக வச்சுக்கோ. நம்ம இங்கே பல்லசேன அம்பலம் வந்தாச்சு, மீன் குலத்தி பகவதி அம்மன் கோயில். குளம் கை காலெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு குளம் அங்கே இருக்குது. நம்ம இப்போ அங்கே போவோம். அப்பா ட்ரெஸ் மாற்றி முடிச்ச உடனே நம்ம அங்கே போவோம். இப்போ டைம் வந்து 11:10 ஆகிருக்கு. ஸோ ஒரு 12 ஆகும்போது சாப்பிட்டுட்டு நம்ம வேறொரு இடத்துக்கு போகிறோம். ஆக்சுவலி அது வேறொரு விலாக். ஓகே, ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், அந்த கார்டன் ரிலேட்டடான வீடியோ. ஸோ இந்த விலாக் இங்கே முடியுது. லைக் ஹோப் யூ என்ஜாய் தி வீடியோ. அப்போ நீங்கள் இங்கே கோயிலுக்கு வரணும்னா நீங்கள் கூகுள் மேப் போட்டு கூட நீங்கள் வந்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பல்லசானா அப்படின்னு சொல்லி பஸ் கூட விடுறாங்க பாலக்காட்லேருந்து. ஸோ அந்த ரூட்டாகவும் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வழியாகவும் நீங்கள் வந்துக்கலாம். பொள்ளாச்சி, இப்போ நாங்கள் வந்து திருப்பூர் டு பொள்ளாச்சி, பொள்ளாச்சி டு பாலக்காட், பல்லசேனா அந்த மாதிரி வந்தோம். ஸோ இந்த இடத்துக்கு பேர் பல்லசேனா அப்படின்னு பேர். அண்ட் கோயில் பேர் வந்து மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவில். கொஞ்சம் ஷார்ட்கட்டெல்லாம் இருக்குது, நீங்கள் அந்த வழியாக வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ Thanks for watching. Bye-bye.